47வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம் பகவத்கீதை. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. கிருஷ்ணர் வந்து ஞான யோகத்தினுடைய உபதேசத்தை ஒரு மாதிரி முடிச்சுட்டு கர்மயோகத்தினுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் கர்மயோகத்தினுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்கா, அர்ஜுனன் வந்து நிச்சிதம் எது ஸ்ரேயஸ், கண்டிப்பாக என்னுடைய உண்மையான துன்பத்துக்கு உண்மையான காரணம் எதுவோ, எது கண்டிப்பாக நிச்சயமாக இனி திரும்பாமல் எது நீக்குமோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அஜ்ஞானம் காரணமாக இருக்கிறதுனால ஆத்ம ஜானத்தை வந்து அவர் வந்து உபதேசம் பண்ணுறார். ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணாலும் அந்த ஆத்ம ஜானம் ஒரு மனுஷனுடைய மனசில் வந்து ஆத்ம ஜானம் ஒருத்தனுக்கு ரெலவெண்ட் ஆகிறதுக்கு அவன் வந்து இத்தனை நாள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வேதாந்த கிளாஸில் வந்து உட்காரணும் அப்படின்னா எப்போ முடியும் அப்படின்னாக்க, அதற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து ஒழுங்காக ரிலீஜியஸ் லைஃப்பில் கரெக்டாக இருக்கணும். மற்றவர்களிடத்துல வந்து அன்பு தயின்னு வேல்யூ வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஈஸ்வரா பிரம்ம அஸ்தி அப்படின்ற அறிவு இருக்கணும். அப்புறம் அந்த பகவானால் தான் இவெல்லாம் எல்லாமே இயங்கின்னு இருக்கின்ற பேசிக் அறிவு இருந்து ஈஸ்வரனர் பிரணிதானமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்ந்தாதான் என்ன அறிவு வரும் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஞானத்தை தேடணும் அப்படின்ற இந்த மெச்சூரிட்டி ஒருத்தருக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி வரத்துக்கு சி இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மனசு அந்தக்கரணம் அதனுடைய மெச்சூரிட்டி அப்படின்னாக்கா அது கம்ப்ளீட்டாக மெச்சூராகி ஒரு கோடை போட்டுட்டு January 1st ஞான யோகம் அப்படி கிடையாது. இதுவும் வளர்ந்துட்டே வரும், இதுவும் வளர்ந்துட்டே வரும். நம்மளுடைய பிராரப்த வசத்தினாலையும் நம்மளுடைய புஷ்கல காரணமான புண்ணியத்தினுடைய வசத்தினாலையும் நமக்கு சீக்கிரமாகவே சத்சங்கமும் குருவும் கிடைக்கலாம். ஆனால் யோக்கியத்தை வந்து தேவையான அளவு இன்னும் வளராமல் கூட இருக்கலாம். பட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சங்கம் நடக்கிறது வந்து சீக்கிரமாக நடக்கலாம், கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னாக்க, கிளாஸுக்கு வர்றது, கிளாஸு படிக்கிறது, இது எல்லாமே இதுவே வந்து சித்தசுத்தியை கொடுத்துருக்கும். ஸோ இந்த கிளாஸு வருது, அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னோடய கிளாஸுக்கு வருது, அதுக்கப்புறம் அதில் கிளாஸில் கேட்குற விஷயம், ஸோ கிளாஸில் கேட்குற விஷயங்கள் வந்து அதிகமாக புரிய 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 அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்ட் ஆக 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 வந்து ஞான யோக பிரதானம் அதிகமாகிறதுன்னு அர்த்தம். அப்போ அல்டிமேட் வேதத்தினுடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஞான யோகத்தில் பிரதானமாக இருந்து ஞானத்தை அடைஞ்சு பரிபூர்ண முக்தன், ஜீவன் முக்தனாக வாழ்ந்து விதேக முக்தனாகி விதேக முக்தியாகி அவன் வந்து இனி பிறவாமல் தாம் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு எல்லாத்துலேயும் லீனமாகிறது தான் சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள். அப்படி அந்த விஷயம் வரணும் அப்படின்னாக்க, இந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை முறை வந்து தானம் தவம் யஜ்யம் என்கின்ற கர்மயோக முறையில் வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். சரி, தானம் தவம் யஜ்யம் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்கிற ஆக்ஷன்ஸுடைய இண்டிகேஷன். பட் அந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய சாரம் என்ன? அப்போது இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய மனசை வந்து தயார் பண்ணுறது. அந்த தயார் பண்ணுறது எந்த உண்மையாகவே கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லியிருந்திருக்கார். அதில் வந்து நம்ம பார்த்து முடித்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கர்மணி ஏவ அதிகாரஹா ஏ கர்மணி அதிகாரஹா அஸ்தி. கர்மம் செய்யறதில் மாத்திரம்தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லையா, என்ன இல்லையா அப்படின்னா ஆமாம் 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 ஆமாம்னு தலையாட்டக்கூடாது. கர்மத்தை வந்து செய்யலாம், மாற்றி செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம். இந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. காத்தால் எது சந்தியாவந்தனம் பண்ணலாம், நாம் விட்டுடலாம் இல்லையா, கிளாஸ் அட்டன் பண்ணலாம், படுத்து தூங்கிடலாம். இது இருக்கா இல்லையா நமக்கு? புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவா இது பேர். சம்ஸ்கிருதத்தில் வந்து இருக்கிற புருஷார்த்தம் வந்து ரெண்டு வார்த்தைக்கு பயன்படும். இங்கிலீஷில் வந்து கோலுக்கும் அது தான் பயன்படுத்துவா, ஃப்ரீவில்லுக்கும் அது தான் பயன்படுத்துவா. கோல் எப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீவில் இருக்கா இருந்தால் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதனால ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ
இந்த புருஷார்த்தம் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரீவில்னால என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு கர்மத்தை நாம் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஒரு கர்மத்தை செய்யறதுல தான் உனக்கு ஆக்சுவலி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்மத்தினுடைய பலன் எப்படி நம்ம செய்வோம், ஆனால் அந்த பலன் வந்து நான் ஒரே ஒரு சின்ன சேலஞ்சு கொடுத்தேன், யாருமே இது மட்டும் வந்து அதை சக்ஸஸாக பண்ணல. நேற்றுக்கு வைக்கிற ரசமும் இன்றைக்கி வைக்கிற ரசமும் எக்ஸாக்ட்லி சேம் டேஸ்டில் இருக்கணும், முடியுமா? அதே புளி தான், அதே இது தான், அதே அடுப்பு தான், அதே இது தான், ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி வரும். ஏன் அப்படின்னாக்க, போன கிளாஸில் நம்ம பார்த்தோம், நான் என்னுடைய செயல், என்னுடைய அறிவு, அப்புறம் இந்த உலகத்தில் நான் பயன்படுத்துகிற ரிசோர்ஸஸ், மற்ற விஷயங்கள், இதை தவிர அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தினுடைய சேர்ந்து இணைஞ்சு வருது தான் வந்து ஒரு கர்மத்தினுடைய பலனாக அமையிறது. அப்போது செயலில் வந்து எனக்கு இருக்கிற அதிகாரம் வந்து பலனில் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. இங்கே கிருஷ்ணர் வந்து பலனில் அதிகாரத்தை எடுத்துக்காதன்னு சொல்லலை, எடுத்துக்காதன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அது ஏற்கனவே இல்லை. த ஃபேக்ட் இஸ் யூ கேனாட் கண்ட்ரோல் த ரிசல்ட், அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து தப்பாக கன்ஃபியூஸ் பண்ணி கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா, ஒரு பலனை உத்தேசம் பண்ணாமல் ஒரு முட்டால் கூட ஒரு கர்மத்தில் பயன் பண்ணும். பலம் மனுதிஷ்ய நமண்டோபி பரவர்த்ததே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பலனை எண்ணாமல் ஒரு மண்டு கூட ஒரு கர்மத்தை வந்து ஆரம்பிக்க மாட்டான். ஸோ எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் அ நெண்ட் இன் த மைண்ட், இதுதான் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்மத்தை பண்ணுவாங்க. இந்த பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கர்மத்தை பண்ணுறா இல்லையா, அந்த செய்கிற கர்மம் எப்படி பண்ணணுமோ அது டோட்டலி உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு, நீ நல்லா பண்ண, உன்னுடைய பெஸ்ட்டுக்கு பண்ண. ஆனால் நீ எதிர்பார்க்குற பலன்தான் வருமா இல்லை மாறி வருமா அப்படிங்கிறது வந்து உன் கையில் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி உலக மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, செய்கிற வேலையில் வந்து முன்ன பின்ன பண்ணிட்டு ஃப்ரூட் இருக்கு இல்லையா பலன், அதில் வந்து கண்டிஷ்னலாக இருப்பாள், இப்படி தான் பலன் வரணும். எப்படி முடியும்? ஆக்சுவலி த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், செய்யறதுல தான் உனக்கு கண்ட்ரோல் இருக்குது, பலனில் உனக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டுருக்கோம், செய்யறத வந்து என்னால் ஏதோ முடியுமோ செஞ்சேன், அப்படி ராகத்வேஷத்தினாலையும் அப்போ முடியும் முடியாததுனாலையும் மற்ற ஃபேக்டர்ஸ்னாலையும் வந்து நாம் வந்து பண்ண வேண்டிய விஷயத்தில் கோட்டையை விட்டுட்டு எனக்கு இந்த பலன் வரல, எனக்கு இந்த பலன் வரல, இந்த உலகம் என்ன ஏமாத்துறது அப்படின்னு பதில் சொல்லுவேன். அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டராக பாரு. கிருஷ்ணர் ஒன்றும் வஞ்சனை பண்ணல, பலன் நான் தான் கொடுப்பேன், ஐ எம் த கண்ட்ரோலர், நான் தான் வந்து இந்த ஏரியா தாதா, அதனால் நீ பண்ணு நானாக பார்த்து பலன் அப்படி சொல்லலை கிருஷ்ணர். பகவான் வந்து அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி இதுவாக இருக்க முடியாது. என்ன பகவான், அப்போது நான் இதற்கு முன்னால் செய்த கர்மங்கள், உலகத்தினுடைய விஷயம், அந்த எல்லா விஷயமும் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பலனை டிட்டர்மின் பண்ணுறது. அதனால் இங்கே முக்கியமாக இதை வந்து இந்த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டரை வந்து ஏன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கர்ம யோகி ஆகப்பட்டவன் எப்போ எவன் ஒருவன் தன்னுடைய கர்மத்தை அர்த்த காமங்களுக்கு பிரதானமாக இல்லாமல் மோக்ஷ புருஷார்த்தம் என்ற யோகத்துக்காக அவன் செய்கிறானோ, யோக புத்தியோட செய்கிறவன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த செய்கிற செயல் இருக்கு இல்லையா, அந்த செய்கிற செயலையே என்ஜாய் பண்ணணும். எப்படி அப்படின்னா, புது வண்டி வாங்குற மாதிரி, புது வண்டி வாங்கி பொதுவாக நம்ம வந்து காரோ பஸ்ஸோ எதுக்கு வச்சுருக்கோம், ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறதுக்காக, ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்கிறதுக்காக நம்ம வந்து கார் ஓட்டின்ட்டு போவோம். ஆனால் ஒரு புது கார் வாங்கினோன்னா அங்கே என்ன முக்கியமாக இருக்கும், டெஸ்டினேஷன் முக்கியமாக இருக்காது, இந்த வெரி டிரைவிங் வந்து முக்கியமாக இருக்கும். கரெக்ட். சில பேரில் பல பேர் வந்து அந்த டிரைவிங் ப்ளஷருக்காகவே வந்து டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரு டைப் போடுங்க. பட் ஒரு புது கார் வாங்கியிருக்கோம், நல்ல காரு அப்படின்னாக்க என்ன ஆகுனா, அந்த டிரைவ் பண்ணுறதே வந்து சந்தோஷம், நோ மேட்டர் வேர் யூ டிரைவ். ஏன் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறன்னா, இந்த ஹோல் வேர்ல்டை வந்து உன்னுடைய கர்மத்தினால சும்மா ஒரு ரவுண்ட் அடி, ஃப்ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணாத, நீ இதுதான் வேணும் அப்படின்னு பார்த்திக்காத. ஏன்னா நினச்சதை விட ஜாஸ்தி வரலாம், நினச்சதை விட கம்மியாக வரலாம், நினச்சத அளவே வரலாம், இல்லை அப்படியே நேர் மாற ஆப்போசிட்டாகவும் வரலாம். இங்கே தான் முடித்தோம் போன கிளாஸில். அப்போது அந்த மாதிரி ஒரு
ஃப்ரூட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால அந்த அன்சர்டன் ஃப்ரூட்டில் கண்டிஷனாக இருந்துட்டு உன்னுடைய கர்மத்தையும் உன்னுடைய யோகத்தை கோட்ட விடாத, யோகத்தை கர்மத்தை யோகமாக பண்ணு. ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, எது ப்ரெடிக்டபுளோ, எது ப்ரெடிக்டபிள் ஆர் கண்ட்ரோலபிளோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அந்த கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்ணணும். எது வந்து அன்கண்ட்ரோலபிள் அண்ட் அன்பிரடிக்டபிளோ அதை வந்து பகவான் எங்கிட்ட விட்டுடுன்னு. இது அறிவாக இருக்கா இல்லையா? அவ்வளோதான் கர்மயோகம், சிம்பிள். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மா அகர்மணி சங்கஹா, அப்புறம் மாதே சங்காஸ்து கர்மணி. அதுதான் பலன் எப்படி வரும், பலன் தான் இப்போ புரிஞ்சுடுத்து எனக்கு, பலன் என் கையில் இல்லை, அப்புறம் எதுக்கு நான் கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா, அகர்மத்துக்கு போயிடாத. நன்னா புரிஞ்சுக்கோ. அர்ஜுனன் வந்து இங்கே என்ன கேட்குறான், நான் செய்யாமல் போயிடட்டுமா? இந்த அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கர்மம் அந்த கர்மத்தினுடைய பலனை வந்து அவன் யோசித்து பார்க்குறான். என்ன யோசித்து பார்க்குறான், தட் ஹி வில் வின் த வார். அதில் வந்து எங்கேயும் அவ்வளோ ஓன்னு உப்பாரி வச்சாலும் அழுதாலும் அர்ஜுனனுக்கு வந்து தான் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற என்ன, அவன் தோல்வியே பார்க்காதவன். நம்பர் ஒன். நம்பர் டூ, நாட் பிகாஸ் ஹி இஸ் ஓவர் கான்ஃபிடென்ட், இஸ் ப்ரிட்டி கான்ஃபிடென்ட். அவனால் வந்து இது பண்ண, ஏன்னா சிவபெருமானோட ஒருத்தர் சண்டை போட்டு வந்து இது பண்ணியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஷுர் தட் ஆல் தீஸ் பீப்புள் வில் பி கில்டு. பட் அவள் எல்லோரும் செத்து கிடைக்கிற அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அர்ஜுனனுக்கு டிசைரபிளாக இல்லை. இத்தனை பேருடைய சவத்து மேலே, அத்தனை பேருடைய ரத்தத்தில் வந்து தோய்ந்த அந்த என்னுடைய அந்த ராஜ்யம் எனக்கு நிஜமாகவே தேவையா அப்படின்னு கேட்குறேன். கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, அதை வந்து உன் மைண்டுக்கே இப்போ கொண்டு வராத அர்ஜுனா, நீ வந்து ஒரு க்ஷத்ரியன், உன்னுடைய தர்மம் என்ன, நீ வந்து இந்த தர்ம யுத்தத்தில் வந்து நீ வந்து ஆத்தத்தாயி யாரோ அவளை வந்து கொன்று குவிக்கிறது தான் உன்னுடைய வேலை. அதனால் உன்னுடைய வேலை வந்து நீ இப்போ பண்ணுற வேலை வந்து ரொம்ப உனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா, அகுஷலம் கர்ம, அகுஷலம் கர்மன்னு சொன்னார். அது நாட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஆக்ஷன் இல்லையா. ஒருத்தரோட சண்டை போட்டு ஒருத்தரை வந்து இப்போ ஜட்ஜு வந்து மரண தண்டனை தீர்ப்பு எழுதுறாருனாக்கா, டு யூ திங்க் யூ வில் பி கம்ஃபர்டபுள் கிவிங் எ மரண தண்டனை? கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் கொடுத்து தான் ஆணும் இல்லையா. அந்த மாதிரி அகுஷலம் கர்மமாக இருந்தாலும் நீ கர்மத்தில் ஃபோக்கஸ் பண்ணு. அந்த கர்மத்தினால இது அப்படி ஆகிடும், அதுக்கப்புறம் இது ஆகிடும், அதுக்கப்புறம் குலஸ்திரீ குலத்து குலம் நாசனம் ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்திரீ நாசனம் ஆகிடும், தர்மம்லாம் காணாமல் போயிடும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பக்கமே யோசிக்காத. நீ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு கர்மத்தில். அதனால் இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன சொல்கிறதுனா, கிருஷ்ணன் இந்த ஃப்ரூட்டை நம்ம வந்து இமேஜின் பண்ணி, இமேஜின் இப்படி வரணும் இப்படி வராது, அவர் கிட்டத்தட்ட இதோடைய ரிசல்ட் வர மாதிரி இருக்கும்போது அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பண்ணாமல் விட்டுடாத, பண்ணாமல் விட்டுடாத. இந்த ஃப்ரூட் எனக்கு, அதாவது கர்மத்தினுடைய பலன் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அப்படியே பண்ணாமல் விட்டுறது வந்து பண்ணாத. தே அப்போது ஒரு கர்மத்துலேருந்து எப்போ விட்ரா பண்ணணும், எப்போ வந்து ஒரு கர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இருக்குது. பிரவிற்த்தி நிவர்த்தி ரெண்டுத்துக்கும் விதி இருக்குது. அப்போது பிரவிற்த்தி விதி தான் கர்மயோகம். அப்போது எப்போ எது மட்டும் வந்து கர்மத்தினுடைய பயன், கர்மத்தினுடைய உண்மையான பர்பஸ் என்ன, வேதத்தினுடைய கண்ணோட்டத்தில் சித்த சுத்தி கொடுக்கறது தான் கர்மத்தோட. அப்போ சித்த சுத்தி பூரணமாக கிடைக்கிறது மட்டும் கர்மத்தை பண்ணியே தீரணும். சித்த சுத்தி பூரணமாக வந்துடுத்துன்னா நேச்சுரலாக வந்து ஞான மார்க்கத்துக்கு வரும் பொழுது அவன் வந்து நிவர்த்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அதுவும் வந்து நிவர்த்தி மார்க்கம்னா கர்மமே பண்ணாமல் இப்படியே உக்காந்து யாராலையும் இருக்க முடியாது. அதுவும் கிருஷ்ணன் பின்னாடி சொல்லப்படாது. சிம்பிள் என்னென்னா, எப்போ வந்து ஆக்ஷன் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம லைஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷனை எப்படி குறைச்சுட்டே வரணும். இதை தான் வந்து என்ன ஸ்டேட்டாக கொடுத்துருக்கு, கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிரகஸ்தாசிரமம்லேருந்து சந்யாசம் போகிறதுக்கு நடுவில் வானப்பிரஸ்தம் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 50 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தேனாக்கா, ஸ்லோவாக என்ன சொல்லுவா, இன்னும் 6 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அதாவது ஒரு கவுண்ட் டவுன் ஓடிண்டே இருக்கும்.
அப்புறம் வந்து தப்பி தவறி அந்த கம்பெனியில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. பாப்பா அந்த மாமா போடுற இதற்கு கண்டோரா தாங்க முடியாது. என்னோடய சர்வீஸ் பார்த்து என்ன 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அதே தே வாண்ட் மை சர்வீசஸ். அப்பா வேதம் உங்ககிட்ட என்ன வாண்ட் இருக்குது? வேதம் வாட் யூ நோ வாட் வேதா வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ? ரிட்டைர்மெண்ட் கொடுத்தன்னா ஒழுங்காக வாங்கிட்டு என்ன பண்ணணும்? இத்தனை நாள் கர்மம் பண்ணோம் இல்லையா, அந்த கர்மத்துலேருந்து ஒரு அறிவு டிரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்குள்ளே என்ன புரிஞ்சுன்னு இருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக கர்மயோகத்தை முடிச்சிருக்கணும். கர்மயோகம்னா என்ன? வேலை செய்யணும், பணத்தை சம்பாதிச்சு நல்ல யஜ்யத்தில் பண்ணணும். தானம் தவம் யஜ்யத்து மூலமாக தன்னை வந்து பரிபூர்ணமாக சுத்திகரிச்சுன்னு இருக்க வேண்டும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் வேதா த்ரூ ப்ரவிற்த்தி. இது முடித்து பூர்ண சந்யாசம், வெறும் கார்த்தால் எழுந்துப்பேன், 3 கிளாஸ் கேட்பேன், கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடுவேன், இந்த உடம்பை வந்து அப்கீப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாக்கிங்கு மற்றதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் நான் யாரோ அண்டி இருக்கேனோ அவளுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு திருப்பி மத்தியானம் தூங்கி வந்து திருப்பி வந்து 2 கிளாஸ் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்தோத்திரம்லாம் சொல்லிவிட்டு திருப்பி வந்து 2 கிளாஸ் கேட்கறது. இது வந்து சந்யாச வாழ்க்கை. கஷாயம் எடுத்துக்கலாம், கஷாயம் எடுத்துக்காமல் இருக்கலாம், இந்த ஒன்றும் பண்ணலாம். ஞான யோகத்தில் பிரதானமாக நிவர்த்தி, எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இருக்கணும். வானப்பிரஸ்தத்துலேயும் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கும் அப்படின்னாக்க, அப்படி அந்த US போய் அந்த குழந்தைகளெல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படி நாமளே ஒரு டியூட்டி வந்து கல்பிதம் பண்ணிக்கணும். வேதத்தில் அதெல்லாம் சொல்லலை. வேதத்தில் என்ன சொல்கிறதுனா, யுவர் லாஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னா, உன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதோட வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய சந்ததி, அதாவது எனக்கு பிறந்த சந்ததி, அந்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததி ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடை பண்ணி முடிக்கிறது மட்டும் நம்மளுடைய கர்மம் இருக்கு. அதுக்கப்புறம் யூ ஆர் லிட்ரலி ஆஃப் த ஹூக், எல்லாத்தையும் எடுத்து விட்டுறது வேதம். இனிமேல் நீ வந்து படிப்பா படி அப்படின்னு. தோ இது வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் சொன்னாலும், இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த மென்டல் மெச்சூரிட்டி ஆஃப் எ பர்சன். இந்த வானப்பிரஸ்த அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்து 40 வயசுலேயே வரலாம், 50 வயசுலேயே வரலாம், 80 வயசாயும் வரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேதம் சொல்கிறபடி ஆக்ஷன் ஆச்சாரம் இதெல்லாம் இருந்தது, அனுஷ்டானங்கள்லாம் இருந்து வாழ்ந்து வந்ததுனாக்க, ஈவன் அ வெரி வெரி நார்மல் பர்சன் நேச்சுரலாக இந்த 4 ஆசிரமத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இல்லை ஏற்கனவே போன ஜென்மத்தினுடைய சுக்கிருத்தம் அவர் வளர்ந்த விதம் அவர் அவன் தன்னை வந்து புருஷார்த்தத்தில் ஈடுபடுத்தின்ற முறையில் வந்து அந்த மெச்சூரிட்டி இன்னும் ஏர்லியாகவே வரலாம். ஒருத்தருக்கு இது ஃப்ரம் தி அவுட் சைட் ஆஃப் இட், இது வந்து வாழ்க்கையுடைய முறை, அதாவது வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல். ஃப்ரம் தி எசன்ஸ் ஆஃப் இட், அது வந்து மென்டல் மைண்டோடைய மெச்சூரிட்டி. அப்போ கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்கிறாருனாக்க, மைண்டோடைய மெச்சூரிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்க, தட் ஐ நீட் டு டூ கர்மா, அண்ட் கர்மம் பண்ணுறது எதற்காக அப்படின்னா சித்த சுத்திக்காக. இதுதான் வந்து ஒரு மைண்ட் அடையக்கூடிய ஹையஸ்ட் மெச்சூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கர்மம். அதில் வந்து இப்படி வந்துடுது அப்படி வந்துடுது, யூ அறிவு ஆயிருக்கணும் உனக்கு இத்தனை நேரத்துக்கு. எந்த கர்மம் பண்ணாலும் ரிசல்ட் எப்படி வேணால் வருங்கிறது வந்து ஒரு 2-3 கர்மாலே தெரிஞ்சிடும். ஆனால் யூ சம்ஹவ் ஹாவ் அ ஃபீலிங் தட் யூ கேன் கண்ட்ரோல் திங்ஸ், நெவர். அதனால் வந்து கர்மம் பண்ணாமையும் இருக்காத, பலனுக்காகவும் கர்மத்தை பண்ணாத. எதுக்கு தான் கர்மத்தை பண்ணும்? கர்மத்துக்காக கர்மம் பண்ண. என்ஜாய் த வெரி ஆக்ஷன் யூ டூ. பெட்ஷீட் போடுறோம் அப்படின்னா, பெட்ஷீட் வந்து போட்டாக்க ஜி வந்து சொல்லணும், நல்லா போட்டையே பரவாயில்லையே, இன்னைக்கு நீ கரெக்டாக பெட்ஷீட் போட்டியே, அதுக்காக பண்ணாத. இந்த பெட்ஷீட் போடுறது வந்து ஒரு அழகான வேலை, க்ளீனாக வந்து எங்கேயாவது சுருக்கம் இருக்கா இருக்காங்க. நேச்சுரலாக அந்த ஒர்க்கில் அந்த ஒர்க்கை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கோ, நம்மளுடைய அறிவு எவ்வளோ இருக்கோ, அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ஒர்க்குக்கு ரிவார்டு வேண்டாம், ஒர்க்கே நமக்கு ரிவார்டாக ஆகிறது. இதுதான் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தினுடைய விஷயம். அதை வந்து ஃபர்தராக எங்கே கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இது நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் வந்து யூடியூப்லேருந்து எழுதிக்கிறதுனா எழுதிங்க. தே அதிகாரஹா கர்மணி ஏவ கதாச்சன பலேஷு மா. அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மில் வியாசாச்சாரியரை எழுதியிருக்கிறது வந்து ஒரு பொயட்டிக் நோட், அது அனுஷ்டுப் மீட்டரில் எழுதியிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம எல்லா ஸ்லோகத்துக்குமே வந்து ஒரு இதுவாக பார்த்தோன்னாக்கா இன்னும் நமக்கு அப்படியே வந்து ஒரு 2-3 இயர்ஸாக சான்ஸ்கிரிட் பழகிடும் நமக்கு. அதுக்காக தான் ஒரு சீக்ரெட் அஜெண்டா தான் அது.
தே அதிகாரஹா கர்மணி ஏவ, அவர்களுக்கு கர்மத்தில் மாத்திரமே தான் அதிகாரம். கதாச்சன பலேஷு மா, ஒவ்வொரு பொழுதும் பலத்தில் கிடையாது. கர்ம பல ஹேதுகு மா பூஹு, கர்ம பல ஹேதுகு மா பூஹு தே சங்கா, கர்ம பலம் இருக்கு இல்லையா, அதில் சங்கம் கொள்ளக்கூடாது. அகர்மணி மா அஸ்து, செயல் பண்ணாமையும் இருக்காது அதுக்குன்னு. அகர்மணி மா அஸ்து. யோகஸ்தகுரு கர்மாணி சங்கம் தியக்த்வாத நஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. இப்போ கிருஷ்ணர் கர்மயோகத்துடைய இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சொல்றார், சமத்துவம் யோக உச்சதே. எது கர்மயோகம் எனப்படுகிறது அப்படின்னா, சமத்துவம் எதுவோ அதுவே யோகம் எனப்படுகிறது. அப்போ கர்மமே தான், கர்மத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கு, பலனில் நமக்கு அதிகாரம் இல்லை, அதனால கர்மம் பண்ணிடாம இருக்காத, கர்மத்தை கர்மத்துக்காக பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த கர்மம் யோகமாக ஆக வேண்டுமே ஆனால் அது எது, கர்மத்தை யோகமாக்குவது எது அப்படின்ற அடுத்த கேள்வி ஏற்பட்டதுன்னா கிருஷ்ணர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, சமத்துவம் எங்குள்ளதோ அந்த கர்மம் கர்மயோகம் எனப்படும். சமத்துவம், சமத்துவம்னா என்ன, ஈக்வானிமிட்டி. சன்ரைஸ் ஆகும்போதும் சன்செட் ஆகும்போதும் சூரியன் எப்படி இருக்கு, சூரியனை வந்து பல விதமாக உபாசனை பண்ணலாம். அதில் ஒரு உபாசனை என்ன, சன்ரைஸ் அண்ட் சன்செட். சன்ரைஸ் ஆகும்போது எப்படி இருக்கும், அப்படியே வந்து ஜிவி 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 ஜிவின்னு ஒரு தாமர அசௌவியஸ் தாம்ரோ தாமரஹா, அந்த அசௌவியஸ் தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களா அப்படின்னு ஆதித்யனை வந்து சிவபெருமானா அதோடைய எல்லா ஃபார்ம்ஸையும் வந்து சொல்கிறது. அதில் வந்து தாமரஹா, தாமரஹானா என்ன, ஒரு காப்பர் பால் மாதிரி ரவுண்ட் பால் சவ 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 சவன்னு இருக்குது. நீங்கள் வந்து இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சன்செட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அதே மாதிரி சவ சவ சவன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளை பார்த்து அது வந்து உதயர சூரியன்னு சொல்ல முடியாது, அஸ்தமன மாற சூரியனாக கூட இருக்கலாம். நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, கரெக்டாக தானே சொல்கிறேன். ஒரு பிக்சர் பார்த்தோன்னா அது சன்ரைஸோட பிக்சரா இல்லை சன்செட்டோட பிக்சரா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இல்லையா, அது புரிஞ்சால் போகிறோம். அதே மாதிரி இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க, ஒரு யோகி எனப்படுவன் எவன் என்றால், அவனுடைய மனோநிலை, அவனுடைய மனோநிலையானது வந்து எப்படி வந்து அந்த சூரியன் வந்து தான் உதிக்கும் போதும் அஸ்தமனம் இதோ கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிட போகிறார் அந்த ஆள் இல்லையா, அப்போ கூட அவர் எப்படி இருக்காரோ, இப்போ அடுத்தது வந்து ஃபுல்லாக பிரகாசிக்க போகிறார் அப்போவும் வந்து எப்படி இருக்காரோ, அந்த மாதிரி மனசை வச்சுக்கோ அவ்வளோதான். சிம்பிள் கர்மயோகம் ஓவர், அடுத்த டாபிக் போயிடலாம். அப்போது சங்கம் தெக்துவா அப்படிங்கிறார், எந்த சங்கத்தை தெக்தா பண்ணணும் அப்படின்னாக்க, கர்மத்தில் ஒரு பலன் ஏற்படும் இல்லையா, அந்த பலனோட ஒன்றை ஜாயின் பண்ணிக்காத அப்படிங்கிற. ஏன் நம்ம வந்து ஒரு கர்மத்தில் வந்து அப்படியே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிறோம், இல்லை அந்த கர்மத்தினுடைய பலன் வந்ததுக்கப்புறம் அப்படியே சோர்ந்து போகிறோம், ஏன்னா அந்த கர்மத்தினுடைய பலன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மனதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த நிபந்தனையானதை வந்து எடுக்கிறதுக்கு பேர் சங்கம் தெக்துவான்னு பேர். பலனே எதிர்பார்க்காம இருக்கிறது வந்து சங்கம் தெக்துவா கிடையாது. இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன்னா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து பல நூறு வருஷமாக துஷ்பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கிறது, கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. அப்படிலாம் சொல்லலை கிருஷ்ணன், எங்கேயுமே சொல்லலை. பலனில் மீது இருக்கும் பற்றை தியாகம் செய்யுன்னு தான் சொல்கிறார், பலனின் மீது இருக்கும் பற்றுதலை தியாகம் செய்.
ஏன்னா கர்மத்தினுடைய பலன் மேலே இருக்கிற பற்றுதல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஏன் பற்றுதலை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அறிவு வந்து போன ஸ்லோகத்தில் கொடுத்தாரு. ஏன்னா அது வந்து அன்பிரடிக்டபிள், அன்கன்ட்ரோலபிள், கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அது மேலே வந்து அது இப்படி வரணும் அப்படி வரணும்னு வச்சுட்டு ஏன் அவதிப்படுற? அந்த அவதி இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா கர்மத்தையே நம்ம கோட்டை விட்டுருவோம். நிறைய தடவை ஐயோ நன்னா வரணும், ஐயோ நன்னா வரணும், அப்படியே நன்னா வரணும், நன்னா வரணும், ஐயோ நன்னா வரணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்னா வராமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தினால என்ன ஆகுதுன்னா பண்ணுற கர்மத்தை கோட்டை விட்டுரும். எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் எழுதுறா இல்லையா, எல்லாம் படிச்சுட்டு போனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், ஆனால் தெரிஞ்ச ஆன்சரை ஏன் ஒழுங்காக எழுதலை? ஏன்னா ஐயோ நான் பாஸ் பண்ணிடணும், நான் என்ன மாதிரி படிக்கிற வாழ்க்கைலாம் பாஸ் பண்ணுறது தான் இலக்கு. சில பேர் இருக்கா ஐயோ 98 வந்துடணும், 99 வந்துடணும். எல்லாருமே அதாவது 98 வாங்கணும்னு நினைக்கிறவன் வந்து 90 வாங்கிறதுக்கு எவ்வளோ அவதிப்பட்டானோ, 40 வாங்கணும்னு நினைக்கிறவன் வந்து 35 வாங்கிறதுக்கும் அதே அவதி தான் படுறான். அவதி வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஏன் அப்படின்னா பலன் 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 அதையே ஓடின்னு இருக்கும், பலனே ஓடக்கூடாது, கர்மா கர்மா. அதனால தான் பார்த்தேன்னா போன ஜெனரேஷனும் அதுக்கு போன ஜெனரேஷனும் ஏன் எதுக்குன்னு கேட்காத, சொன்னால் செய் சொன்னால் செய். எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், சிம்பிளி ஒபே சிம்பிளி ஒபே, இதை கேட்டு கேட்டு போ 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 போய் எப்படி சிம்பிளி ஒபே, அதாவது அது ரொம்ப ரூடி ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டிங் த கர்மயோகம். நீ ஃபஸ்ட்டு செய்ய எதுக்கு ஏன் எதுக்கு அப்படின்ற அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, யூ வில் சீட் ஃபார் யுவர் செல்ஃப். அதையும் வந்து நீ பண்ண வேண்டியதையும் வந்து எப்போவுமே லிங்க் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவேன், புரியுறதா? அதனால் வந்து எதில் வந்து சமத்துவம் இருக்கணுமா, சித்த அசித்த, சித்தத்திலையும் அசித்தத்திலையும் வந்து சமத்துவம் இருக்கணும். யோகஸ்தகா, யோகஸ்தகானா யோகத்தில் நிலை பெற்று கர்மத்தை செய்வாயாக. வாட் டஸ் தட் மீன்? கர்மத்தினுடைய பலனில் சங்கம் இல்லாமல் சித்தம் அசித்தம், அதாவது ஜெயம் அஜயம், அகம்ப்ளிஷ்ட் அன்அகம்ப்ளிஷ்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டுத்தையும் சமமாக கருதி வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் நான் பண்ணுறத பண்ண போகிறேன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சமத்துவம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆனா ஆட்டம் ஆலைனாலும் பரவாயில்ல, அவனி அவ்வக்குண்ட போனி, நேன் சேசேதி சேஸ்தான், அவ்வளோதான். இவ்வளோதான் கர்மயோகம், அதுக்கு பேர் யோகம்னு பேர், சமத்துவம்னு பேர் இதுக்கு. அப்போ ஒரு கர்மம் கர்மயோகம் கர்மத்தில் யோக புத்தி இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சமத்துவ புத்தி இருக்கணும். அப்புறம் யோக புத்தி எதுக்காக நம்ம வரவழைச்சுக்கிறோம், மோட்ச புருஷார்த்தத்துக்காக, சித்த சுத்திக்காக, இது வந்து இருக்கணும். சித்திய சித்தியோ சமோபூத்வா என்ன சொல்றது, சமத்துவம் யோகா உச்சதே, இதனுடைய வாக்கியத்தை பார்ப்போம். ஹே தனஞ்சய சங்கம் தியக்துவா, கமா ஹே தனஞ்சய சங்கம் தியக்துவா, கமா சித்தி அசித்தோ அசித்தையோகோ, சித்தி அசித்தையோகோ சமஹா பூத்வா, சமஹா பூத்வா யோகஸ்தா கர்மாணி குரு, யோகஸ்தா கர்மாணி குரு ஃபுல் ஸ்டாப். சமத்துவம் யோகா உச்சதே, சமத்துவமே யோகம் எனப்படுகிறது. ஏ தனஞ்சய, ஏ தனஞ்சய உன்னோட டிரான்ஸ்லேஷன் அதே தான், சங்கம் தியக்துவா பற்றுதலை தியாகம் செய், பற்றுதலை தியாகம் செய்து தியக்துவா, சித்தி அசித்தையோகோ சமஹா பூத்வா, வெற்றி தோல்வி நிறைவு நிறைவின்மை இது ரெண்டுத்தையும் சமமாக கருதுவாயாக, சமமாக கருதி சமமாக கருதிய வண்ணம் யோகத்தில் நிலை பெற்று கர்மத்தை செய். சமோபூத்வா யோகஸ்தா கர்மாணி குரு, இந்த சமத்துவமே யோகம் எனப்படுவது. சமத்துவம் யோகா உச்சதே. தூரே நஹ்யவரம் கர்ம
புத்தியோகாத்தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாபலஹேதவஹ. இங்க ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அதோட கரோலரி, போன ஸ்லோகத்தினுடைய கரோலரி, நீ கர்மத்தை வந்து எதற்காக செய்யணும் அப்படின்னா, டோன்ட் டூ இட் ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் திங். கர்ம யோகம்னா என்ன அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது. சமத்துவம் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது. ஏன்னா அர்த்த காமங்களுக்காக செய்யப்படுகின்ற கர்மங்கள் தே ஆர் கன்சிடர்ட் டு பி இன்ஃபீரியர், கீழான கர்மங்களாக கருதப்படுகிறது. எதை கம்பேர் பண்ணும்போது, எதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, புத்தி யோகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. புத்தி யோகம் அப்படிங்கிறது வந்து கர்மயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெயர். அதாவது என்னது, வியவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன ஏகேக குருநந்தன பகுசாக்கா ஹனந்தாஷ்ச புத்தையோரவ்யவசாயினா கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபலஹே துர்போஹு மாதே சங்கோஸ்து கர்மணி. அப்புறம் இப்போ படித்த ஸ்லோகம் என்னது, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்துவா தனஞ்சய சித்திய சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னு மூன்று விஷயங்களை புத்தியில் கொண்டு புரியப்படுகின்ற கர்மம் கர்மயோகம் அல்லது புத்தி யோகம்னு. மோக்ஷ புருஷார்த்தத்துக்காக தான் நான் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கேன், அந்த மோக்ஷந்தான் என்னுடைய புருஷார்த்தம் அப்படின்ற புருஷார்த்தத்தை நிர்ணயம் பண்ணி கர்மத்தில் மாத்திரமே எனக்கு அதிகாரம் இருக்குது, பலனில் எனக்கு அதிகாரம் இல்லை, அதனால் வந்து கர்மத்தை செய்யணும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படி செய்யப்படுகின்ற கர்மம் பண்ணும்பொழுது பலனில் பற்றுதல் இல்லாமல், அது வந்து நல்ல பலனை கொடுத்தாலும் சரி மாறான பலனை கொடுத்தாலும் சரி, பலனில் பற்றுதல் இல்லாமல் மனதை சமமாக வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற கர்மம், இதற்கு பேர் புத்தி யோகம்னு பேர். ஸோ புத்தி யோகம் சொன்னாலும் ஒன்று தான், கர்மயோகம்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போது புத்தி யோகத்தோடு ஒப்பிடும் பொழுது, புத்தி யோகத்துடன் ஒப்பிடும் பொழுது, இந்த புத்தி யோகம் இல்லாமல் பண்ணப்படுகின்ற கர்மம் என்ன, புத்தி கட்டத்தனம். அதற்கு வந்து கிருபணாகா, கிருபணாகா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, மைசர். சின்மயாஜி சொல்லார், மைசர். $10 நோட்டு வச்சிருப்பேன் நான் பேக்கெட்ல, $20 நோட்டு. ஒரு யூஎஸ்ல கிளாஸ் எடுக்கிறச்சே சொல்றாரு, அந்த $20 வந்து உடைக்காம வச்சிருப்பானா, அதனால வந்து போறோம் போறோம் ரசம் சாதம் போறோம் அப்படின்னு அப்படியே வந்து நல்ல வயிற்றில் பசி இருக்குமா, சாப்பாடு வாங்கி சாப்பிடணும், ஆனால் இந்த $20 பைசா எடுப்பானா, ஐயோ இந்த $20 வந்து இப்போ சேஞ்ச் மாற்றிட்டோன்னா அப்புறம் டக்குன்னு செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் வீட்டுக்கு போய் நேத்திக்கு கார்த்தால பண்ண அந்த சாதத்தையே திருப்பி ஏதோ பண்ணி தயிரை விட்டு ஏதோ பண்ணி சாப்பிட்டு கிருபணஹா, செலவழிக்க வேண்டியதற்கு செலவழிக்காமல் இருப்பவன் வந்து கிருபணஹா மைசர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மைசர் எந்த கான்டெக்ஸ்டில் வரும் அப்படின்னா, ஏய் பகவான் உனக்கு வந்து புத்தி கொடுத்துருக்கான், கர்மத்தினுடைய லட்சணத்தையும் சொல்லி கொடுக்குறான், வாழ்க்கையினுடைய குறிக்கோளையும் வந்து வேதம் சொல்லி கொடுக்கறது, இது எல்லாம் வந்து உன்னுடைய புத்திக்கு பாத்திரமாக ஆக முடியும். அப்படி ஆனதுக்கு அப்புறமும் புத்தி யோகமாக பண்ணாமல் கர்மத்தை வந்து அல்ப அர்த்த காமத்துக்காக நீ பண்ணேன்னா உன்னை வந்து கிருபணஹா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். என்னையாச்சு, இல்லை உங்களை சொல்லலை, நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். நம்ம வந்து பேங்க்லெலாம் பணம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா நிறையா, அந்த பணம் வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா கிருபணஹா. வா நிம்மதியாக இருக்கு, இப்போ தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லாம் நன்னா போயின்னு இருக்கு. பகவான் நன்னா வச்சுருக்கான், பகவான் நன்னா வச்சுருக்கான், பகவான் நன்னா வச்சுருக்கான் என்ன அர்த்தம், பூஜ்ய சுவாமிஜி சொன்னார், ஒரு மாமி வந்து சொன்னானா, அவங்க நமஸ்காரம், அவருக்கு இல்லை டெல்லியில் வேலையாயிருக்கு, என்ன ஆயிருக்கே எல்லாம் நல்லா நல்லா வச்சுருக்கான் பகவான், நல்ல நல்ல சம்பளம் நல்லா கொடுக்குறா, சம்பளத்துக்கு மேலே மேலேயும் கிடைக்கிறது எல்லாம் நல்லா கொடுக்குறது நல்லா வச்சுருக்கான் பகவான் அப்படின்னு. ஷேம்லெஸ்லி ஷி கம்ஸ் அண்ட் டெல்ஸ் மீ திஸ் அப்படிங்கிறது, அதாவது
சம்பளமும் கொடுக்குறானா, சம்பளத்துக்கு மேலேயும் வருதான். அதனால் பகவான் நல்லா வச்சுருக்கானா, பகவானையும் வந்து டேமேஜ் பண்ணி கர்மத்தையும் டேமேஜ் பண்ணி அதை வந்து அவர்கிட்ட சொல்லி இதையும் டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதாவது பகவான் நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே, பகவான் வந்து நம்மளுக்கு பகவான் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்குறாங்கிற விஷயத்தையே பகவான் நம்ம எதை வச்சு எடை போடுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற பணம் விஷயத்தை வச்சு பகவான் எடை போடுறோம். அதாவது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் யாரும் பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பணத்தில் சந்தோஷம் இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப பேசிக் அறிவு, இது எல்லாரும் சொன்னாலும் ஒத்துப்பா, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுவா, அதுக்காகவே ஓடிடுவோம். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு பேசிக் அறிவுப்பா, கர்மம் பண்ண அப்படின்னா கர்மத்துக்காக அந்த கர்மத்தை பண்ண, அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். சிம்பிளாக இருக்குல்ல, அது ரிசல்ட் எப்படி வேணால் வரட்டுமே, அதை விட்டுட்டு அந்த கர்மத்தை வச்சு ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறல்ல, நீ கிருப்பணன் அப்படிங்கிற, நீ இல்லை அந்த அந்த மாதிரி பண்ணுறவன். அதாவது கர்மயோகம் யார் பண்ணலையோ அவன் பலஹேத்தவாக, பலஹேத்துவாக பண்ணுறவர்கள் வந்து கிருப்பணாக. அதாவது புத்தௌ சரணம் அன்விச்ச, புத்தி புத்தியை கொண்டு, புத்திக்கு வந்து நீ இதுவாகி புத்தியோட இந்த கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்றார். தூரேன ஹவரம் கர்ம, அவரம் கர்ம, அவரம் கர்மன்னா என்ன அர்த்தம், மற்ற கர்மங்கள் அர்த்த காமங்கள் அதை வந்து தூக்கி எறி அப்படிங்கிற, தூரக வை அதெல்லாம் அப்படின்னு சொல்றார். ஹே தனஞ்சய, கர்ம புத்தி யோகாத் தூரேன அவரம் ஹி புத்தௌ சரணம் அன்விச்ச, புத்தௌ முன்னாடியில் நெய்தின்றா, கர்ம புத்தி யோகாத் கர்ம கர்ம புத்தி யோகாத் தூரேன அவரம் ஹி ஸ்டாப் புத்தௌ சரணம் அன்விச்ச, புத்தௌ சரணம் அன்விச்ச, புத்திக்கு சரண் புகழ்வாக, எந்த புத்திக்கு, கர்மயோகம் புத்தி யோகம் சொன்னார் இல்லையா, அதுக்கு போன ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை சொன்ன, பலஹேதவஹா கிருபணஹா, பலத்தை நாடுபவர்கள் கிருபணர்கள். புத்தி யுக்தோஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்க்ருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். கர்மயோகம்னா எது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டெஃபினிஷன் அப்படின்னா ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சமத்துவம் யோகம், ரெண்டாவது வந்து எது கௌசலம், யோகா கர்மசு கௌசலம், கர்மசு கௌசலம் யோகா. கர்மசு கௌசலம்னா என்ன, ஸ்கில் இன் ஆக்ஷன் அர்த்தம், ஸ்கில் இன் ஆக்ஷன். சரி அதுக்கு வருவோம். புத்தி யுக்தா, புத்தி யுக்தானா என்ன, கர்மயோக புத்தி புத்தி உடையவர்கள். அவன் என்ன பண்ணுவாளாம், சுக்ருத துஷ்கிருத, இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த கர்மயோகத்தினுடைய பெனிஃபிட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் கிருஷ்ணர். இந்த கர்மயோகம் ஒருத்தர் கர்மயோகத்தை உடையவனாக இருந்தால், யோகத்தை உடையவனாக இருந்தால் அவனுக்கு என்ன பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவன் அல்டிமேட்லி ஞான யோகியாக ஆகிடுவான். இனி அவனுக்கு வந்து துஷ்கிருத்தம் சுகிருத்தம்னா என்ன தெரியுமோ, பாபம் அண்ட் புண்ணியம்னு அர்த்தம். சுகிருத்தம் நல்ல சுகிருத்தம், உனக்கு நல்ல பொண்டாட்டியாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாள், எல்லாம் உன்னுடைய சுக்ருத்தம் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு அதே வந்து ஒரு ஈன குரலில் சொன்னா, அந்த சுக்ருத்தத்துக்கு துஷ்கிருத்தம்னு அர்த்தம். எல்லாம் என்ன பண்ணுறது, நான் வாங்கின்னு வந்து சுக்ருத்தம் வந்து வாச்சிருக்கு, அதெல்லாம் நேச்சுரலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. சுக்ருத்தம் அப்படின்னாக்க புண்ணியம், துஷ்கிருத்தம் அப்படின்னா என்ன, பாபம்னு அர்த்தம்.
ஸோ எவன் ஒருவன் யோக புத்தி உடையவனோ அல்டிமேட்டாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, சுக்ருத்தத்தையும் துஷ்கிருத்தத்தையும் வந்து ஜஹாதி, ஜஹாத்தினா வந்து கடக்கிறான் ஆர் அதை நீக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால் தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ, யோகம் செய்யடா. எப்படி இருக்கணுமா யோகம்னா என்ன, இன்னொரு டெஃபினிஷன் என்ன கொடுக்குறார், கர்மசு கௌசலம், கர்மசு கௌசலம். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்மயோகம், கர்மத்திலேருந்து கர்ம யோகத்துக்கு வரணும். கர்மத்திலேருந்து கர்மயோகம் எப்போ வர முடியும், கர்மத்திலேருந்து கர்மயோகத்துக்கு எப்போ வர முடியும் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய இலக்கு நிர்ணயமானோம், வாழ்க்கையுடைய இலக்கு நிர்ணயமானோம். என்ன, தட் ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, போகிறோம் எனக்கு இந்த பந்தத்திலேருந்து முக்தி வேணும் அப்படின்ற எண்ணம் எவனுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றதோ அவன்தான் வந்து தன்னுடைய கர்மத்தை வந்து கர்மயோகமாக வந்து அப்கிரேடு பண்ணுறதுக்கு ரெடியாகும். அப்படி அப்கிரேடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் முன்னாடி பார்த்தோம். அப்படி புத்தியுக்தா கர்மயோகி என்ன ஆகிறதா, அந்த கர்மயோகி வந்து கிளாஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணி அந்த கிளாஸ் அவனுக்கு மோர் அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் ரெலவெண்ட் ஆகிட்டே வரும், இன்ட்ரெஸ்டிங்காக வரும். அவந்த மாதிரி ஒரு ரேர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் போக முடியலன்னா துக்கமாக ஃபீல் பண்ணுவான், இன்னைக்கு கிளாஸ் இல்லையே ஜி. இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்குது, ஜி நீங்கள் ஏன் ஜி கிளாஸ்லேயே விட்டேன், ஒரே போர் அடிக்கிறது ஜி அப்படின்னா, நான் நினச்சேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், பரவாயில்ல பட் நாட் ராங். இதுக்கு முன்னாடி ஏதோ கச்சேரியெல்லாம் கேட்டிருந்தா, அதுக்கு முன்னாடி என்னமோ சினிமாலாம் பார்த்துருந்தா, அதுலேருந்து மெது மெதுவாக வந்து இப்போ கிளாஸு வந்து அந்த பொழுதுபோக்காக இருந்தாலுமே கிளாஸு அது அதனுடைய வேலையை பண்ணும், உள்ளே போய் வேலை பண்ணும். அந்த மாதிரி கர்மத்துலேருந்து கர்மயோகம் வருவான், கர்ம யோகத்துலேருந்து அல்டிமேட்டாக அவன் ஞான யோகத்துக்கு வருவான். ஞான யோகி யார் அப்படின்னா, இனி அவனுக்கு பலா பலனினால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து சுக்ருத துஷ்கிருத ஜஹாதி அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுடைய மைண்டு வந்து எந்த மனசு வந்து ஆகணும் மாறணும் அப்படின்றது இல்லாமல் இருக்கோ அதுதான் சித்தசுத்தி. பியூர் மைண்டுனா என்ன அப்படின்னா, இனி எனக்கு இது ஆகணும் இது மாறணும், இன்க்ளூடிங் சித்தசுத்தி ஏற்படணும், சித்தசுத்தி ஏற்படணும், சித்தசுத்தி ஏற்படணும், சித்தசுத்தி ஏற்படணும், அது கூட சித்த அசுத்தி தான், அது கூட இல்லாமல் இருக்கணும். பட் தட் இஸ் அந்த அசுத்தி அலௌடு, பற்றுக ஒரே ஒரு பற்று அலௌடு, என்ன பற்று அலௌடு, பற்றுக பற்றை பற்றற்றான் பற்றினை பற்றுக, எதற்கு அப்பற்றை விடற்க. எல்லா ரிலேஷன்ஷிப்ல ஈசிக்கிறது இருக்கு இல்லையா, எல்லா ஈசலையும் என்ன பண்ணு அப்படின்னா, பகவான்கிட்ட போய் ஈசிக்கோ, நல்லா ஈசிக்கோ பகவான்கிட்ட, என்ன சூப்பராக, அதாவது பகவானோட துவஞ்சு போகணும். இதுக்கு தெருக்கு தெரு, இதுக்கு இதுக்கு ஏரியாக்கு ஏரியா கோவில் கட்டி வச்சுருக்கு தெரியுமா உங்களுக்கு, எதுக்கு அப்படின்னா, யாரும் வந்து கோவில்லேருந்து ஃபாரினாக இருக்கக்கூடாது. இப்போ மற்ற மதங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுறாலோ அதெல்லாம் வந்து நம்ம மதத்தில் நடந்ததுனுடைய ஒரு துணுக்கு தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அவள் சொல்கிறாள் மசூதியிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே யாரும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து தள்ளி இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம இது அப்படி கிடையாது, நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துல கோவில் இருக்கணும். அதனால தான் கோவில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் வந்து கோவிலை மையமாக கொண்டதாக இருக்கும். இது ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலை விட விசாரமாக பில்டிங் இருக்கக்கூடாது. ஹிந்து தர்மம் ஹிந்து ராஷ்டிரம் வந்தது அப்படின்னா அந்த ஊரில் வந்து எவ்வளோ ஃப்ளோர் கட்டலான்ற பர்மிட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த ஊரோட ராஜகோபுரத்துக்கு மேலே போகக்கூடாது. ஏன் அந்த ராஜகோபுரம் அவ்வளோ உயர்வாக இருக்கணும் அப்படின்னா, பகவான் எல்லாவரையும் காப்பாற்றுபவர் இல்லையா, அப்படி எல்லாத்தையும் காப்பாற்றுற பகவான் ஒரு மின்னல் வந்தது அப்படின்னா முதல்ல அவர் தான் வாங்கிப்பார், வேறு எந்த பில்டிங்லையும் படர விட மாட்டார், முதல்ல அவர் வாங்கிப்பார், அதுக்கப்புறம்தான் அது புரியறதோ. அந்த மாதிரி கோவிலை மையமாக வச்சு பண்ணது. அப்புறம் கோவிலில் பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் கட்டினது எதுக்காக அப்படின்னா, ஊரில் வெள்ளம் வந்தால் கோவிலில் புகழலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்க,
நம்மளுடைய லைஃப் வந்து வந்து பகவானை மையமாக கொண்டதாக இருக்கணும். துவஞ்சு போகணும் பகவானோட. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பகவானுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதான் அவருக்கு தெரியுமே இல்லை, நீ சொன்னையா. பகவானுக்கு தான் எல்லாமே தெரியல, நான் எதுக்கு சொல்லணும், நீ சொல்லு, போய் ஆயை திறந்து சொல்லு, பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பத்திரமா சொல்லு. டூ யூ ஹாவ் யூ கம்யூனிகேட்டட் ஆல் யுவர் சீக்ரெட்ஸ் டு த லார்டு? லார்டு கூட இல்லை, பகவான் அந்த வார்த்தையும் பார்த்து. அந்த மாதிரி இருக்கணும், அவனை சகாவாக எடுத்துக்கணும், மாதாவாக எடுத்துக்கணும், பிதாவாக எடுத்துக்கணும், அப்படி வந்து தோஞ்சதாக இருக்கணும் பகவான். அந்த மாதிரி பகவானோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும், அந்த பற்றுதல் வந்து மற்ற எல்லாப்படையும் போடா யாரையும் நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க அப்படின்னு மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற ஈசல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ண, வாட்டர் வாஷ் ஆகிடும் ஃபுல்லாக, கம்ப்ளீட் வாட்டர் வாஷ் பண்ணி வெறும் வெறும் கிரீஸ் எங்கே இருக்கணும், எங்கெல்லாம் பேரிங் இருக்கோ அங்கே மட்டும் கிரீஸ் இருந்தால் போகிறோம், ஸ்டீரிங்கில் கிரீஸ் இருக்கக்கூடாது இல்லையா. ஸ்டீரிங் வீலில் கிரீஸு, உட்கார்ற சீட்டிலெல்லாம் கிரீஸ் இருந்தால் என்ன, நம்ம லைஃப் இப்போ அப்படி தான் இருக்குது. அத்திம்பேரோட ஒரு ஈசல், பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு ஈசல், அந்த ஈசலில் வந்து அப்பப்போ ஸ்பார்க் வரும், நெருப்பு வரும், உங்களை எங்கேயுமே ஈசக்கூடாது. நீங்கள் வரையில வாங்கோ, வரமாட்டேன்னு சொல்கிறது ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் வராதது எனக்கு வருத்தம் தான் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னா ஈசாமல் இருக்கும்னு அர்த்தம். நீ வந்தாவா வராட்டிப்போ அப்படின்னா ஈஸ்வரோன்னு அர்த்தம். ரியலி அன்கண்டிஷனலாக இருக்க முடியறதா நம்மளால் உலகத்தில் எல்லா இடத்துலையும்? பகவான்கிட்ட என்ன கண்டிஷன் இருக்கணும், மகனே இது உன்னுடைய வேலை, என்னை வந்து சுத்தப்படுத்துறது உன்னோட வேலை, அதை வந்து பகவான்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி வந்து நம்ம வந்து எல்லா வித இடத்துலையும் பற்றெல்லாம் வந்து நீக்கி, நீக்கிறது எப்படி, ஒரு பற்றை பிடிச்சுண்டு எதற்கு, அந்த பற்றை அவரே வந்து அறிவு மூலமாக நீக்கி விட்டுருவார். அதுதான் வந்து இங்கே அழகாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, அதாவது ஆக வேண்டியது ஆகக்கூடாதது, அதுதான் புண்ணிய பாவத்தினுடைய ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அதிலிருந்து கடந்து யோகம் புரிவாயாக. அந்த யோகம் எது அப்படின்னாக்க, ஸ்கில் இன் ஆக்ஷன் இஸ் யோகா. இது அகெயின் வந்து ரொம்ப மிஸ்கன்ஸ்ட்ரூடு வார்த்தை. கர்மயோகி அப்படின்னா அவன் வந்து அவனுடைய ஒர்க்கோட அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ராங் கன்க்ளூஷன் இருக்கு. அப்படி கிடையாது, செம்ம ஸ்கில் இருந்தது உசாமா பின் லாடன் தெரியுமா, இன்னைக்கு கூட நிறைய டெரரிஸ்ட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் குட் ஸ்கில்ஸ், அவெல்லாம் கர்மயோகியாப்பா. அப்புறம் அவ வந்து மாட்டின்னு டார்ச்சர் பண்ணா கூட மைண்டு டிஸ்டர்ப் ஆகாமல் எதுவுமே சொல்ல மாட்டா, சமத்துவமோட இருப்பா, கர்மயோகியாவா? நோ, அதர்மயோகிஸ் எல்லாம். அப்போ ஸ்கில் இன் ஆக்ஷன்னா இங்கே என்ன மீன் பண்ணுறாரு கிருஷ்ணர் அப்படின்னா, கர்மம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கர்மத்துக்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று, கர்மம் வந்து நம்மளை பந்தப்படுத்தலாம். இன்னொன்று வந்து அதே கர்மம் நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணலாம். அப்போது ஒரு கர்மத்தை நான் செய்வதன் மூலமாக அந்த கர்மம் என்னை பந்தப்படுத்தாமல் அந்த கர்மத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய மோட்ச புருஷார்த்தத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறது இருக்கே, அதற்கு பேர் ஸ்கில்னு பேர். இன்ஸ்டெட் ஆஃப் யூ பீயிங் ஹேண்டில்டு பை த கர்மா, யூ ஹேண்டிலிங் தி கர்மா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈஸ் ஸ்கில் இன் ஆக்ஷன். தேவை, நமக்கு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம். இப்போ திடீர்னு நமக்கு வந்து ஒரு கர்மம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் அவரோட பேசி நீ அவளை வந்து கூட்டின்னு வா சத்சங்கத்துக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் நமக்கு பேச வராமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம பேசிக்கணும். அவ்வளோதான், எதுக்கு நான் அதை பண்ணணும் அந்த கர்மத்தை அப்படின்னா, என்னால் முடியலன்னா கூட, நான் அதை ட்ரை பண்ணேன்னா கூட, அது வந்து என்னுடைய புருஷார்த்தத்துக்கு எனக்கு வந்து ஃப்ரீடமை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போது இன்ட்ரெஸ்ட்டு இந்த
இது இன்னொரு ஒரு அழகான எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ராஜநாகம் இருக்கு இல்லையா, ராஜநாகத்தினுடைய விஷம் இருக்குது. ராஜநாகத்தினுடைய விஷத்தை குடித்தா என்னாகும், சுற்றி போயிடுது, இம்மீடியட்டாக போயிடும். ஆனால் அதே ராஜநாகத்தினுடைய விஷத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறா, மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறா. அதனால் வந்து இன்டைரக்டாக நம்ம வேதத்தில் வேதம் கொடுக்குற இன்டைரக்ட் மெசேஜ் என்ன, ராஜநாகமாக இருக்குது எது கர்மா, அதனுடைய விஷயத்தை வந்து பாய்சன் ஆக்கிக்காம ப்ளீஸ் யூஸ் இட் ஆஸ் அ மெடிசன். இப்போ பாய்சனை வந்து மெடிசனாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி ஒரு ஹியூமனுடைய கிரேட்டஸ்ட் ஸ்கில்லோ, அந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்கில் எது அப்படின்னா, பந்தப்படுத்துகிற கர்மாவை வந்து மோட்சப்படுத்துகிற கர்மாவாக பயன்படுத்துறது எதுவோ அதற்கு பேர் யோகா கர்மசு கௌசலம். இதோட வாக்கியத்தை சொல்லி முடிச்சுக்கலாம். இஹ புத்தி யுக்தா, இஹ புத்தி யுக்தா உபே சுக்ருத துஷ்கிருதே ஜஹாதி. இஹ புத்தி யுக்தா உபே சுக்ருத துஷ்கிருதே ஜஹாதி. சுக்ருத துஷ்கிருத்தக்கு நடுவில் ஹைஃபன் வரணும் இல்லை, சுக்ருதே துஷ்கிருதே ச ஜஹாதின்னு எழுதணும். சரியா, எப்படி ஃபுல் ஸ்டாப். தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ, தஸ்மாத் அதனால் யோகம் செய், ஏன் சுக்ருதம் துஷ்கிருதம் என்ற இருந்தையும் கடக்கும் வண்ணமாக புத்தியுக்தம் அதாவது கர்மயோகமானது அமைகிறது. அப்படி செய்யப்படுகின்ற யோகா, யோகா கர்மசு கௌசலம், யோகா கர்மசு கௌசலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.